ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப பிரபல்யமாக இருக்குது? வை இஸ் இட் வெரி ஃபேமஸ்? தட் இஸ் வாட் வி கோயிங் டு டாக் டுடே. ஸோ இன்றைக்கி ரேஞ்சில் இப்போ வரைக்கும் இருக்கிறதுல இந்தியன்ஸ் கிட்டே நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கார் வேணுமோ, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வேணுமா இல்லை நார்மல் கம்பர்சிபிள் இன்ஜின்ஸ் இருக்கிற வண்டி வேணுமா அப்படின்னு கேட்டால், பேசிக்காக நம்மளை பொறுத்த வரைக்கும் எனி கார் இஸ் ஃபைன். ஓகே, ஆஸ் ஃபார் அஸ் இட் கிவ்ஸ் அஸ் சம் மைலேஜ். ஸோ இந்தியன் பர்ஸ்பெக்டிவ்லையோ இல்லை ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட பர்ஸ்பெக்டிவை பொறுத்த வரைக்கும், நமக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இல்லைனா வந்து பெட்ரோல் ட்ரிவன் ஒரு டீசல் ட்ரிவன், இது எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மெட்ரிக்கை யூஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 liter of பெட்ரோலுக்கு இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், தட் இஸ் 1 liter of பெட்ரோல் நான் போடுறேன்னா எத்தனை கிலோமீட்டர்னால போக முடியும், அதுதான் நான் பார்க்குறேன். இல்லை எனக்கு டீசலாக இருந்துச்சுன்னா, ஓகே முன்னாடியில் எப்படி இருக்கும்னா, பெட்ரோல் வில் பி காஸ்ட்லியர் அண்ட் டீசல் வில் பி ஹாஃப் த ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல். அப்படி இருக்கும்போது மேபி டீசல் வாஸ் பெட்டர், பிகாஸ் டீசல் வந்து உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் டீசல் அண்ட் பெட்ரோல் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் ப்ரைஸ் ரேஞ்ச் கிட்டே வந்துடுச்சு. இப்போ ஒரு கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியாவில் பெட்ரோலா இல்லை டீசலா இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிளா அப்படின்னு நம்ம கேட்கும்போது நமக்கு எது மைலேஜ் அதிகம்ன்றது நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் இல்லையா. ரெண்டாவது வந்து என்னென்னா, காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள். ஒரு வெஹிக்கிள் காஸ்ட் அப்படின்னும் போது, இப்போ வந்து நார்மல் பெட்ரோல் ட்ரிவன் வெஹிக்கிள் காஸ்ட் வந்து இட்ஸ் லைக் அரௌண்ட் ஒரு 10 lakhs இருக்குது. இதுவே ஈவிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுமா? ஸோ அஃபோர்டபிலிட்டி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் கார் அப்படிங்கிற ஒரு விஷயம், அஃபோர்டபிலிட்டி ஆஃப் த காரோட, தட் இஸ் அந்த கார் வந்து என்னால் ஒரு 12 lakhs 15 lakhs 20 lakhs வெதர் ஐ வில் பி ஏபிள் டு அஃபோர்ட் த கார், இது நான் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். ரெண்டாவது அதோட ஃபியூவல், இந்த ஃபியூவலே என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுதா, இதை தான் நான் பார்ப்பேன். இதுதான் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா, பிரேசில் ஆர் லத்தீன் அமெரிக்கன்ஸ் இல்லைனா ரஷ்யா, இது மாதிரி எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மளோட கண்ட்ரியில் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய காரோட எண்ணிக்கை இருக்குல்ல, இது ஒன்றும் வந்து ரொம்ப அதிக பிரம்மாண்டமான, ரொம்ப அதிபயங்கரமான, நிறைய நம்பர்ஸில் நம்ம கார் வச்சுருந்தா தான் நம்ம வந்து அடுத்தது ஈவியை நோக்கி நகருவோம். ஸோ நவ் கம்மிங் டு வை டு வி நீட் ஈவி, இதுக்கு நம்ம பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் சினாரியோவுக்கு வரலாம். ஸோ ஏன் நமக்கு ஈவி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஈவி அப்படிங்கிற கான்செப்டை இந்தியா ஃபர்ஸ்ட் கொண்டு வரல, இல்லை எந்த ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியோ இல்லை வந்து ரொம்ப அண்டர் டெவலப்டு கண்ட்ரியோ நம்ம வந்து எப்படியாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு போயிடணும், நம்ம வந்து இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் அதாவது க்ரூட் ஆயில் வந்து மைன் பண்ணி இதில் நம்ம வந்து நம்ம டெஃபினட்டாக நம்மளோட ஆட்டோமொபைல் செக்டர் இயங்கக்கூடாது, நம்ம எப்படியாவது ஈவிக்கு போயிடணும் அப்படிங்கிற இந்த டெசிஷன் வந்து எந்த ஒரு வளருமோ இல்லை வளரக்கூடிய இனிமேல் தான் வளரணுங்கிற நாடுகள் எடுக்கலை. ஏன் எடுக்கலைங்கிறத நான் சொல்கிறேன், செகண்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னா, இதையும் வளர்ந்த நாடுகள் இந்த டெசிஷனுக்கு வராங்கன்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி நான் நிறைய வீடியோஸில் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு 50 crore மக்கள் இருக்காங்கன்னா 50 crore கார் இருக்குது. இந்த 50 crore காரும் ரோட்டில் போய் தான் ஆகணும், ஓகேவா? ஸோ இந்த 50 crore காரும் ரோட்டில் போகும்போது ஏகப்பட்ட பொல்யூஷன், ஸோ அந்த பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்கும் பொழுது உங்களோட சுவாசிக்கக்கூடிய காற்று கூட உங்களுக்கு வந்து தூய்மையானதாக இருக்க போகிறது. ஸோ உங்களோட அந்த ப்ரீதிங் குவாலிட்டி ஆஃப் ஏர் அப்படிங்கிறது உங்கள் நாட்டில் வந்து என்ன ஆகிடும், பொல்யூட் ஆகிடும். ஸோ ப்ரீதிங் குவாலிட்டி வில் கம் டவுன், இட் வில் பி பேட், இட் வில் பிகம் வேர்ஸ் அண்ட் ரொம்ப வர்ஸ்ட் குவாலிட்டி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், எல்லார் வீட்லேயும் 4 cars இருந்து பிரயோஜனம் இல்லை, நீங்கள் கடைக்கு போய் ஆக்சிஜன் வாங்கணும், விச் மீன்ஸ் லைக் திஸ் இஸ் லைக் அ பியூர் எக்ஸாஜரேஷன், பட் ஸ்டில் த பாயிண்ட் தட் ஐம் ட்ரைங் டு கன்வே டு யுவர் ஹவுஸ் இஸ் தட் a country which claims to be like I hold like 50 crore cars illana enoda total like population is around or 40 crores na inga 40 crore car irukku 40 crore makkal irukanga inda alavukku boasting country a irukumbodhu avlo cars ume enna kudikkudhu petrol dhaan illa diesel dhaan basically adukapra enna aagudhu inda petrol and diesel ellame pollution a maarudhu. ஸோ ஒன்று வந்து ரோடு ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது, ரெண்டாவது ஏர் பொல்யூஷன் நடக்குது, இந்த ஏர் பொல்யூஷனை ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப இது வந்து என்ன தெரியுமா பிரச்சனை, இது வந்து வாட் இஸ் அ ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் டூ மச், நிறைய இருக்கிற ப்ராப்ளம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெலிங், இப்போ நம்ம வந்து வி ஆர் த்ரைவிங் ஃபார் சம்திங், வாட் ஐ ஹவ் டு ஸ்டடி திஸ், ஐ ஹவ் டு கோ அப்ராட் அண்ட் ஸ்டடி, ஆர் ஐ ஹவ் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், ஐ வாட் டு பிகம் அ பில்லியனர் மில்லியனர், இல்லைனா ஐ ரியலி வாண்ட் டு பிகம் பிக், மேக் இட் வெரி பிக் சக்ஸஸ்ஃபுல், ஐ வாண்ட் பிகம் அ பிக் ஆண்டர்பிரனர். இது எல்லாமே ஆஸ்பைரிங். நம்ம ஏன் இவ்வளோ ஆஸ்பைரிங்காக இருக்கோம்னா, பிகாஸ் வி ஸ்டாண்ட் அட் அ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வே நம்ம எல்லாம் படித்து முடிச்சிட்டோம், வி ரியலி வாண்ட் டு டூ சம்திங் பிக் கிரேட் டு ஏர்ன் மனி டு லீட் த லக்ஸூரியஸ் லைஃப். கரெக்டாக இப்போ யாராவது நம்மக்கிட்ட வந்து உனக்கு வந்து கொடுத்தாச்சு 1000 crore கொடுத்தாச்சு, லைக் ஒரு ஹைப்போதிட்டிக்கல் சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் அவங்க என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் தேவையான பணம் உங்கள் கிட்டே இருக்குது,
அப்படி இருக்கும் பொழுது இந்த சிச்சுவேஷன் நினச்சி பாருங்கள், யூ ஹாவ் அ கண்ட்ரி அண்ட் இந்த கண்ட்ரியில் எல்லாருக்கிட்டையும் கார் கொடுத்துட்டாங்க. அதான ஹைப்போதிக்கல் சுச்சுவேஷனாக தானே, உங்கள் யூ ஹாவ் அ கண்ட்ரி அண்ட் உங்களோட கண்ட்ரியில் எல்லாருக்கிட்டையும் ஒரு கார் இருக்குது. நவ் எவ்ரிபடி ஹேஸ் அ கார், எவ்ரிபடி கேன் ட்ரைவ் அ கார். இப்போ இது மூலியமாக அந்த கண்ட்ரியோட நிலைமை யோசிச்சு பாருங்கள், தி ஏர் பொல்யூஷன் இஸ் ரியலி பிகமிங் வர்ஸ். இப்படி இருக்கும்போது அந்த நாட்டினுடைய லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரியோட எக்கோ சிஸ்டமை நம்ம காப்பாற்றணும், தட் இஸ் இந்த கண்ட்ரியோடைய எக்கோலாஜிக்கல் டைவர்சிட்டியோ இல்லை என்வாயன்மெண்ட்டோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக ப்ரிசர்வ் பண்ணணும். இதே நிலைமை நீடிச்சுக்கிட்டே இருக்குது, நம்ம பாட்டுக்கு நம்பர் ஆஃப் கார்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், பெட்ரோல் கார்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கண்ட்ரியோட ஃப்யூச்சர் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளோட ஏர் குவாலிட்டி எல்லாம் ரொம்ப டிப்ளீட் ஆகிடும். எப்படியாவது நம்ம கண்ட்ரியை நம்ம இதுலேருந்து வந்து சேஃப் கார்டு பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கார்ஸோட எண்ணிக்கையை குறைக்க முடியுமா இல்லைனா வந்து புதுசாக கார் வாங்குறது தடுக்க முடியுமானா, டெஃபினட்டாக முடியாது. பிகாஸ் நம்ம வந்து இன்னும் லக்ஸுரியஸாக போயிட்டே இருக்கோம், இன்னும் வாட் மோருங்கிறது நோக்கி போயிட்டு இருக்கும் போது, யூ கேனாட் கோ அண்ட் ஆஸ்க் யூ கண்ட்ரி பீப்புள் த டோன்ட் கன்சியூம் கார்ஸ், கார் வாங்காதீங்க இல்லைனா வந்து ரொம்ப லக்ஸுரியஸான டூ வீலர்ஸ் வாங்காதீங்க நம்ம சொல்ல முடியாது. நம்ம அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை கொடுக்கணும். அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு ரெண்டு நல்லது நடக்கணும். ஒன்று, ஓவர் டிபெண்டன்சி ஆன் பெட்ரோல் கம்மியாகணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபியூவலுக்கு நீங்கள் மாறணும். ஸோ இந்த மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜியை நோக்கி நம்ம நகரும். ஃபார் எக்ஸாம்பிள், சோலார் எனர்ஜி இருக்குது, சோலார் எனர்ஜியை பேட்டரியில் கேப்சர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இருந்துச்சுன்னா, அந்த பேட்டரியை யூஸ் பண்ணி நம்ம வந்து கார் ஓட்டுறோம் அப்படின்னா, இது வந்து என்வாயன்மெண்ட்டுக்கு எந்த ஒரு கேடும் கொடுக்காது. இதுதான் வந்து மெயினான ரீசனே. ஸோ இப்போ யூஎஸ்ஏலேருந்து 40 கோடி பேர் இருக்காங்க, 10 கோடி கார் தான் இருக்குன்னா, அவ்வளோ சீக்கிரம் ஈவியோட பூம் வந்திருக்க போகிறது இல்லை. ஏன் வந்திருக்குன்னா, லைக் நம்ம வீடே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி ஒரு லெவல் ஆஃப் இன்கம் நம்ம வந்து ரீச் பண்ணிடுறோம். இல்லை ஆல்ரெடி வந்து யூ ஹாவ் சம் லைக் ஒரு உங்கள் வீட்டில் ஒரு ஆல்ரெடி ஒரு 3 2-வீலர்ஸ் இருக்குது, 3 பைக் வச்சுருக்கீங்க. இப்போ 4வதா நீங்கள் ஒரு பைக்கை வாங்க போகும்போது நீங்கள் டெஃபினட்டாக இந்த 3த்துலேருந்து டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்ப்பீங்க, இதை விட பெட்டர் பர்ஃபார்மிங்காக எதிர்பார்ப்பீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி எதிர்பார்ப்பீங்க. அதுதான் ஒரு கண்ட்ரியும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு கண்ட்ரி என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஆல்ரெடி ஐ ஹேவ் 40 crore கார்ஸ் ஆர் 50 கோடி கார் என்கிட்ட இருக்குது, 50 crore கார்ஸ் இருக்குது. இன் திஸ் 50 crore கார்ஸ் வந்து ஐ ஹாவ் ஆல்ரெடி திஸ் 50 crore கார்ஸ், பட் ஐ வாண்ட் மை பீப்புள் டு பை மோர் கார்ஸ் அண்ட் பி மோர் ஹாப்பியர், லைக் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். தே ஹாவ் டு பி மோர் கம்ஃபர்டபிள் இன் த ஃபியூச்சர் லைஃப்ஸ் அண்ட் ஆல் தட், தே ரியலி ஹாவ் டு பை த கார்ஸ். பட் இந்த கார் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிற காரை விட அப்கிரேடடாக, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ்டாக, ஈக்கலாஜிக்கலி ஃப்ரெண்ட்லியாக, இதெல்லாம் இருக்கணும்னு தான் ஈவி வந்து டாப்புக்கு வருது. ஸோ இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லும்பொழுது, எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஏன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ஃபஸ்ட் வந்து டெவலப்டு கண்ட்ரியில் தான் ஃபேமஸ் ஆகுது. ஸோ டெவலப்டு கண்ட்ரியில் ஃபேமஸ் ஆகும்போது அது என்னவா வந்து உருமாறுது, அந்த டெவலப்மெண்ட் இல்லை அந்த ஒரு பூம் அப்படிங்கிறது எந்த செக்டரில் காமிக்கிறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கார் தான். ஸோ டெஸ்லா கார் தான். இப்போ எந்த ஒரு டெவலப்டு கண்ட்ரிலையும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நான் வந்து 2-வீலர் மோடில் தான் நான் வந்து லான்ச் பண்ணுவேன் அப்படின்னு எந்த டெவலப்டு கண்ட்ரிஸுமே பேசலை. பிகாஸ் அவங்க நாட்டில் 2-வீலர் அப்படிங்கிறது ரொம்ப 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 ரேர் காஸ் இல்லை ரொம்ப 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 ரேரான ஒரு விஷயம். ஸோ ஆல் த டெவலப்டு கண்ட்ரிஸ் கான்சன்ட்ரேட்டட் ஓன்லி ஆன் ஈவியில் கார் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி இந்தியாவில் டெஸ்லா அப்படின்னா தெரியாதவங்க ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. ஓகே, தோஸ் பீப்புள் ஹூ டு நாட் ஹாவ் த குளோபல் எக்ஸ்போஷர் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. மற்றபடி மெஜாரிட்டி ஆஃப் த மில்லேனியல்ஸ்க்கு வந்து தெரியும் த டெஸ்லா அப்படிங்கிற அந்த கம்பெனியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ டெஸ்லா இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இன்னும் சொல்ல போனோன்னா, டெஸ்லா வந்து சைனாவில் தி ஹாவ் அ மேனுஃபேக்சரிங் சென்டர் அண்ட் டெஸ்லாவுடைய மெஜாரிட்டி ஆஃப் காரோட விற்பனை வந்து சைனாவில் தான் நடக்குது. அதே மாதிரியான ஒரு பாப்புலேஷன் இல்லை டிமோகிராஃபி கொண்ட இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 5000 டெஸ்லா காரை கூட டெஸ்லாவால் இந்தியாவில் விற்க முடியல. இன்ன வரைக்கும் டெஸ்லா இஸ் ஓன்லி செல்லிங் த கார்ஸ் டு இந்தியா, தட் இஸ் தேர் இம்போர்ட்டிங் த கார்ஸ் அண்ட் தேர் செல்லிங் இட் டு இந்தியா. ஸோ இந்த இம்போர்ட் எங்கேருந்து நடக்குது, டெஸ்லாவோட இம்போர்ட் எங்கேருந்து நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டெஸ்லாவோட காரெல்லாம் யூஎஸ்ஏல ப்ரொடியூஸ் பண்ணி யூஎஸ்ஏலேருந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. டெஸ்லா அப்படிங்கிறது டெக்னாலஜியோட பேட்டன்ட் ரைட் ஹோல்டர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஷங்காயில் தான், தட் இஸ் சைனாவில் தான் டெஸ்லாவோட கார் ப்ரொடக்ஷன் நடந்து, சைனாவிலேருந்து தான் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி அப்புறமா நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சி, இது இந்த ஒரு ப்ராப்ளம்னு இல்லை ஒரு இஷ்யூ நம்ம பேசும்போது இதில் நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா, டெஸ்லா இஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கம்பெனி அண்ட் இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ், ஐ மீன் லைக் மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ் இன் யூஎஸ்ஏ.
பட் அவங்க ஏன் சைனாவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சீப் லேபரா? நோ, சைனா இஸ் நோ மோர் சீப் லேபர் மார்க்கெட். ஸோ இனிமேல் நீங்கள் சீப் லேபர் வேணும்னா நீங்கள் இந்தோனேஷியாக்கோ ஃபிலிப்பைன்ஸ்க்கோ இல்லைனா வந்து சவுத் ஆஃப்ரிக்காக்கோ தான் போகணும். இப்போ வந்து சைனா இஸ் நாட் ஹேவிங் அ சீப் லேபர் அட் ஆல். அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல ரைசிங் இன்கம் லெவலில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் சைனா வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த டெஸ்லாவோட மேனுஃபேக்சரிங் செக்டர் இருக்குல்ல, சென்டர் இருக்குல்ல, இந்த உற்பத்தி தொழிற்சாலைங்கிறது ஏன் சைனாவில் வச்சுருக்காங்க, ஏன் இந்தியாவில் வைக்கலாம்ல அப்படின்னா, மேபி இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரியை வைக்கிறது மூலிமா இந்த காரை உங்களால் சைனாவில் உற்பத்தி பண்ணுறத விட லோ காஸ்ட்டுக்கு கூட இந்தியாவில் உற்பத்தி பண்ண முடியலாம். அதுக்கான எல்லா ஹெல்ப்பையுமே கூட இந்தியா பண்ண முடியும், பட் இந்தியன் கவர்மெண்ட்டால் பண்ண முடியும். பட் இங்கே என்ன பாயிண்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போ இதே மாதிரி சி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி சைனாவில் லோ காஸ்ட் கிடையாது, தட் இஸ் லேபர் காஸ்ட் ரொம்ப சீப்போ இல்லை லோவோ நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அதை விட லோவாக ஃபிலிப்பைன்ஸில் இந்தோனேஷியாவில் இருக்குது. அப்போ இந்த டெஸ்லாவோட மேனுஃபேக்சரிங் சென்டர் ஏன் சைனாவில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் கொண்டு வந்து இந்த சென்டர் வைக்கிறேன் இல்லை இந்தோனேஷியாவில் இருக்கிறேன் இல்லை ஃபிலிப்பைன்ஸில் வைக்கிறேன்னா, ஓகே ஐ மேனுஃபேக்சர் த ப்ராடக்ட்ஸ் நோ ப்ராப்ளம், ஐ மேனுஃபேக்சர் த கார், காரெல்லாம் மேனுஃபேக்சரில் முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட் எங்கே சேல் பண்ணுவீங்க? Do you think you will sell the cars produced in Philippines in USA? No, that's a bad idea, because produced in Philippines and all the way you import all the products to USA and then sell, the shipping cost is going to be huge. So, inge problem enna? The problem is, if India has potential demand for Tesla, then Tesla will definitely and automatically, without the urge of Indian government, will come into India and they will start a factory here. But Tesla has no motive to come to India, okay, and to start a manufacturing center here, because Tesla hardly sells only 5,000 Tesla cars in India as of now. அதாவது ஒரு வருஷத்துக்கு டெஸ்லாங்கிற அந்த கம்பெனி இந்தியாவில் 5,000 கார் விற்றா அதுவே பெரிய விஷயம். ஆனால் இதுவே சைனாவில் அவங்க 3 lakhs, 4 lakhs விற்றுக்கிட்டே இருக்காங்க. 3 லட்சம் கார் விற்றுருக்காங்க, 3.5 லட்சம் கார் விற்பாங்க, 4 லட்சம் கார் விற்பாங்க. என்ன கார்? டெஸ்லா கார். ஸோ டெஸ்லா காரு எங்கே வாங்கிறதுக்கான, லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எந்த இடத்துல இருக்கிற மக்கள் டெஸ்லா காரை வாங்கிறதுக்கான பணத்தை வச்சுருக்காங்களோ, த கண்ட்ரீஸ் பாப்புலேஷன், விச் கண்ட்ரியோட பாப்புலேஷன், இப்போ சைனாவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் டெஸ்லாவை அஃபோர்ட் பண்ணக்கூடிய கேட்டகரியில் இருக்காங்கன்னா, அங்கே தான் டெஸ்லா கொண்டு போய் மேனுஃபேக்சரிங் சென்டர் வைக்க முடியும். பிகாஸ் ஷாங்காயில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சைனாவில் அப்படியே சேல் பண்ணாது. ஷாங்காய்னா சைனா, சைனாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சைனாவில் சேல் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் பண்ணுறாங்க, ப்ராஃபிட்டை மட்டும் தான் யூஎஸ்ஏக்கு வயர் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க ஒன்றும் சைனாவில் ப்ரொடியூஸ் பண்ணி சைனாலேருந்து யூஎஸ்ஏக்கு எடுத்துகிட்டு போய் யூஎஸ்ஏயில் விற்கலை. சைனாக்கு வராங்க, சைனாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சைனாவில் சேல் பண்ணுறாங்க, யூஎஸ்ஏல ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, யூஎஸ்ஏல சேல் பண்ணுறாங்க, யூஎஸ்ஏல தே மேக் ப்ராஃபிட். இப்போ உங்களை இந்தியாவுக்கு நம்ம கூப்பிடணும் அப்படின்னா, நம்மளோட இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரியோ, இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரியோ, இல்லை நம்மளோட எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரியோ, இல்லை ஒரு காமர்ஸ் மினிஸ்ட்ரியோ, இவங்க எல்லாரும் போயிட்டு, இல்லை ஒரு எந்த ஒரு பர்டிகுலர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரேட் மினிஸ்ட்ரி யாராக இருந்தாலும் சரி, நம்ம போய் டெஸ்லாவோட சிஇஓக்கு ட்விட்டரில் ப்ளீஸ் கம் டு இந்தியான்னு சொன்னால் தான் அவர் வரணும்னு அவசியம் இல்லை. இஃப் ஹீ ஹேஸ் த பொட்டென்ஷியல் ப்ராஃபிட் இன் இண்டியா, ஹீ வில் ஆட்டோமேட்டிக்கலி ட்ரைவ் ஹியர். இப்போ என்ன ப்ராப்ளம், ஏன் டெஸ்லா இன்னும் இந்தியாவுக்கு வரல, ஏன் நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு கேட்டால், இட்ஸ் நாட் அபவுட் தி அஃபோர்டபிலிட்டி அலோன். அஃப்கோர்ஸ் அஃபோர்டபிலிட்டி இஸ் வெரி 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 ஹியூஜ்லி இம்பார்ட்டண்ட். Point number one, lowest variant of Tesla is around what? 50 lakhs, 60 lakhs, 1 crore, 1.5 crores, 2 crores. 2 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கக்கூடிய அளவுக்கு அஃபோர்டபிலிட்டி இந்தியன்ஸ்க்கு ஜென்ரலாக இல்லை. இப்போ நீங்களும் நானும் 1.5 கோடி ரூபாய்க்கு கார் வாங்க முடியுமா, 2 கோடி ரூபாய்க்கு கார் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால், தட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ இதுதான் ப்ராப்ளம், இந்தியாவில் ஜென்ரல் அஃபோர்டபிலிட்டி ஆஃப் கார் அப்படிங்கிற அந்த ஒரு நோஷன் ஒன்று இருக்குது. வாட் இஸ் தி அஃபோர்டபிலிட்டி ரேஞ்ச்? ஐம் நாட் டெலிங் தட் இண்டியன்ஸ் வில் நாட் பை கார் அட் ஆல், தில் ஒன்லி பை லைக் என்ன சொல்கிறது, கார் கூட வெறும் 2 lakhs தான் வாங்குவாங்க, 3 lakhs தான் வாங்குவாங்கன்னு சொல்லலை. த அஃபோர்டபிலிட்டி ஹாஸ் இன்க்ரீஸ்ட் ஸோ மச். நான் பீப்புள் ஆர் பையிங் கார்ஸ் ஃபார் 20 lakhs, 25 lakhs, 30 lakhs, ஓகே, பட் த மினிமம் வேரியண்ட்டே 60 lakhsில் தான் இருக்குது. டெஸ்லா கார்ஸ் ஒரு 1.5 கோடி, 1 கோடி, 2 கோடி இப்படி தான்னா, I don't think people of India will spend 2 crores on a car just because it is a electric vehicle. இது வந்து நம்மளோட நம்பிக்கைக்கு, நம்மளோட அந்த அஃபோர்டபிலிட்டிக்கு அப்பாற்பட்டது. அப்படியே அஃபோர்டபிலிட்டி இருக்குன்னே வச்சுப்போமே, இந்தியாவில் ஏன் சி ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே வெறும் 5,000 கார் தான் இந்தியாவில் விற்க முடியுமா, ஏன் ஒரு 1 lakh கார் கூட விற்க முடியாதா, ஒரு 10,000 கார், ஒரு 20,000 கார் கூட இந்தியாவில் விற்காதா டெஸ்லா? டு யூ திங்க் தெர் இஸ் நாட் ஈவன் ஒரு 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 20,000 பேர் கூட இல்லையா அந்த டெஸ்லாக்கு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணுற அளவுக்கு இந்தியன் செலிபிரிட்டிஸ் கூடவா இல்லை?
ஒரு 20,000 செலிபிரிட்டி இருக்க மாட்டாங்களா இந்தியாவில், அவங்க கூட இன்னும் டெஸ்ட்லாம் வாங்கலை அப்படின்னு சொன்னால் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் க்வெஸ்சன். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தி க்வெஸ்சன் ஆஃப் அஃபோர்டபிலிட்டி, நம்மளால் அதை வந்து வாங்க முடியுமா, நமக்கு வந்து அந்த அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட பணம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி மட்டும் கிடையாது. இது என்கிட்ட இப்போ 2 கோடி இருக்குது, நான் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், நான் வாங்கிட்டேன்னா கூட இப்போ நான் வந்து லாங் டிரைவ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து பெட்ரோல் ட்ரிவன் ஒரு பெட்ரோல் காராக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், எவ்ரி 10 கிலோமீட்டர்ஸ்க்கோ இல்லை எவ்ரி 20 கிலோமீட்டர்ஸ்க்கோ எனக்கு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, நான் எங்கே வேணால் போய் பெட்ரோல் ரீஃபில் பண்ணிக்கலாம். பட் வென் இட் கம்ஸ் டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாமே பேட்ரி தான் நமக்கு. இப்போது டெஸ்லாவுக்கு ஒரு பேட்ரி இருக்குன்னா அந்த பேட்ரியை நான் ரீசார்ஜ் பண்ணி தான் நான் மறுபடியும் ஓட்டணும். இப்போது இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருன்றது ரொம்ப 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 முக்கியம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு வரும்பொழுது இந்தியாவாக இருந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி, நான் ஒரு நாட்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ஹிட் ஆகணும் அப்படின்னு சொன்னால், கார் எல்லோரும் கார் வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோன்னா பெட்ரோல் பங்க் எல்லா இடத்துலையும் இருக்கணும். ஸோ பெட்ரோல் பங்க் எல்லா இடத்துலையுமே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு இருந்தால் தான் டிமாண்ட் ஃபார் கார்ஸ் வந்து மக்களிடையே இன்க்ரீஸ் பண்ண முடியும் நம்மளால். இப்போ 1990s நம்மளே எத்தனை பேர் எங்கெங்கெல்லாம் வந்து பெட்ரோல் பங்க் பார்த்துருப்போம். ஸோ பெட்ரோல் டேங்க் இல்லை ஒரு பெட்ரோல் பங்க் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு பெட்ரோல் பங்க்கு இல்லை ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இல்லை ஒரு ஒரு ஊருக்கு ஒன்று அப்படி தான் இருந்திருக்கும் ஒரு 90s. இப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளால் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக நிறைய இடங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த நம்பர் ஆஃப் பெட்ரோல் பங்க் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் ஃபார் கார்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இந்த நான் சொன்ன நம்பர் ஆஃப் பெட்ரோல் பங்குன்றதுக்கு பேர் என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதிகப்படியான காரை மக்கள் நம்பி வாங்கணும்னா உனக்கு தேவையான நம்ம கார் வாங்குகிறோம்ப்பா, ஓட்டுறதுக்கு ரோடு வேணும், போடுறதுக்கு பெட்ரோல் வேணும், இது ரெண்டு இருந்தால் தான் காரை ஓட்ட முடியும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எப்படி ரோடு எப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அந்த மாதிரி ஒரு காரை மக்கள் நிறைய வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ரொம்ப 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 தேவையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்ரோல் அவைலபிலிட்டி. அந்த மாதிரி இப்போ ஈவிக்கு என்ன அவைலபிலிட்டின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களால் போய் சார்ஜ் பண்ணிக்க முடியுமா? அந்த பேட்டரிக்கு சார்ஜிங் டைம் 1 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஒரு மணி நேரம் நான் எங்கே போய் வெயிட் பண்ணி எந்த இடத்துல நான் சார்ஜ் போடுறது? இப்போ என்னோடய பேட்டரியை நான் எந்த இடத்துல வேணாலும் ப்ளக் பண்ணி நல்லா சார்ஜ் போட்டுக்க முடியுமா? இப்போ நான் மதுரைக்கு போன ஒரு 8 மணி நேரம் ஆகுதுன்னா நான் சார்ஜ் போட்டு போனால் எத்தனை மணி நேரம் நான் சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கிறது? இப்போ நான் என்ன செய்ய முடியும்? 1 டைம் ஃபுல்லாக நான் பேட்டரி வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டேன்னா அது என்னால் எத்தனை கிலோமீட்டருக்கு போக முடியும்? இப்போ நடுவில் என்னோடய பேட்டரி காலி ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, பேட்டரி ஸ்வாப்பிங் சென்டர்னு வச்சாங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 980 பேட்டரி ஸ்வாப்பிங் சென்டர் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் 980 பேட்டரி ஸ்வாப்பிங் சென்டர். இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பேட்டரி சென்டர் இருக்குல்ல அந்த இடத்துல எந்நேரமும் பேட்டரிஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பேட்டரி ஃபுல்லாக எடுத்து லோடு அடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து கார் இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து யாராவது ஓட்டிகிட்ருக்காங்கன்னா வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் காலியான பேட்டரி கொடுத்துட்டு ஃபுல் பேட்டரி கெப்பாசிட்டி வாங்கிட்டு அதுக்கு பே பண்ணிட்டு போயிடுவாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த இதுக்கு பேர் வந்து பேட்டரி ஸ்வாப்பிங்னு பேர். ஸோ எப்போதுமே அந்த பேட்டரி ஸ்வாப்பிங் சென்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த சென்டரில் ஃபுல்லி சார்ஜ்டு பேட்டரிஸ் ரெடிலி அவைலபிளாக இருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓனர் இருக்காங்க இல்லையா, இவங்க வருவாங்க கார் ஓட்டிகிட்டு வரும்போது இவங்க அந்த காலியான பேட்டரி கொடுத்துட்டு புது ஃபுல் பேட்டரி வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ எப்போவுமே இந்த 2 பேட்டரியாவது வச்சுப்பாங்க. ஸோ கார்லேயுமே 2 பேட்டரி இருக்கும், ஒரு பேட்டரியில் ரன் ஆகிட்டு இருக்கும், இன்னொரு பேட்டரி ஃபுல் சார்ஜில் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த காரில் இருக்க அந்த ரன்னிங் பேட்டரி எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து வச்சுட்டு புதுசு ரீஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்வாப்பிங் சென்டர் எங்கே வருதோ அங்கே இறங்கி இந்த காலியானதை கொடுத்துட்டு புதுசு ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகணும். இதுதான் உங்களுக்கு இந்தியாவுக்கு தேவையான இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் நமக்கு தேவையான இவி அப்படின்னு வந்துட்டால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 1000 சென்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பேட்டரி ஸ்வாப்பிங் சென்டர்னு அது ஒரு 1000 சென்டர் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொன்னால் டேட்டா இருக்குன்னா சைனாவில் கிட்டத்தட்ட 2,200,000 சென்டர்ஸ் இருக்குது. நான் ஏன் சைனாவை கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளை மாதிரியான ஒரு கண்ட்ரி, நம்மளை மாதிரி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, நம்மளை மாதிரி டெமோகிராஃபிக்ஸ் இருக்குது, அப்படி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி வந்து இன்றைக்கி 22 லேக் பேட்டரி ஸ்வாப்பிங் சென்டர் வச்சுருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து இப்போ தான் இது ரொம்ப 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 நேசன் ஸ்டேஜில், ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் காலங்கள் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் டெஸ்லா இந்தியாவுக்கு வருமா? வராது, வர முடியாது, வந்தாலும் ஹிட் ஆகாது. ஏன்னா நம்மளோட அஃபோர்டபிலிட்டி வேறு ரேஞ்சில் இருக்குது, டெஸ்லாவோடைய ப்ரைஸ் வந்து வேறு ரேஞ்சில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 20,000 கார்ஸோ 50,000 கார் விற்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு மாஸ்
பீப்புளுக்கு இந்த காரை கொண்டு போக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதுவும் டெஸ்லாவால் கார் அப்படிங்கிற அந்த செக்ஷனில் கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. இப்போ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை இந்தியா என்ன மாதிரியான கண்ணோட்டத்தில் எடுத்துக்கிட்டு போகிறாங்க, டேக்கிங் ஃபார்வர்ட்? இப்போ ஓலா எலக்ட்ரிக் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னும் போது உலக அளவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால் அது கார் தான், எலக்ட்ரிக் கார் தான். ஆனால் இந்தியாவில் தான் எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் ஆட்டோ அப்படின்னு கொண்டு வராங்க. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தேவையோ டெக்னாலஜி நமக்கேற்ற மாதிரி நம்ம டெய்லர் மேடு பண்ணிக்கிட்டோ இல்லை கஸ்டமைஸ் பண்ணியோ நம்ம அதில் இன்னோவேஷனை கொண்டு வரோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டெஸ்லாவோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ டாலர்ஸில்? $40,000, $40,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் டெஸ்லா. ஆனால் நம்ம ஒரு ஓலா பைக்கை நம்மளால் $1,000 வாங்க முடியுது, ஒரு 1 lakh, அரவுண்ட் 1 lakh நம்மளால் வாங்க முடியுதுன்னா இந்தியன்ஸினுடைய, ஒரு மிடில் கிளாஸ் இந்தியனுடைய ஒரு அஃபோர்டபிலிட்டிங்கிறது 1 lakh தான். இந்த 1 lakh-க்கு நீங்கள் 2-wheelers இல்லை 1.5 lakh-க்கு நீங்கள் வந்து ஒரு 3-wheelers நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா இந்தியாவில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், மாஸ்னால் நிறைய பேருக்கு சேல் பண்ணலாம். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது சைமில்டேனியஸாக இன்னொன்று என்ன நடக்கணும்னா, எப்படி இன்றைக்கி 1,000 பேட்டரி ஸ்வாப்பிங் சென்டர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதை மாதிரி இன்னும் காலங்கள் நகர நகர, இன்னும் வந்து ஒரு 10 years டவுன் த லேன், இன்னும் ஒரு 1 or 2 decades-க்குள்ளே நம்ம இந்த 1000 அப்படிங்கிற அந்த பேட்டரி ஸ்வாப்பிங் கவுண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து லட்சக்கணக்குக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகிடும்? இப்போ எப்படி நம்ம பெட்ரோல் பங்க் ஈஸியாக இருக்குது, இங்கே ஓகே இங்கே மிஸ் பண்ணேன் அடுத்த ஸ்டாப்பிங்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி, ஓகே பேட்டரி ஸ்வாப்பிங் சென்டர் தானே தாம்பரமில் பண்ணிக்கலாம் இல்லையா, நெக்ஸ்ட் அடுத்த ஒரு 5 kilometers இன்னொன்று இருக்குது அப்படின்னு எவ்ரி 5-10 kilometers உங்களால் ஒரு பேட்டரி ஸ்வாப்பிங் சென்டர் கொண்டு வர முடிஞ்சதுன்னா அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ஒரு மகத்தான வெற்றி. அதை நோக்கி தான் இப்போ இந்தியா பயணம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ டெஸ்லா வில் டெஃபினெட்லி பி அ ஃபெயில்டு மாடல் ஆர் ஃபெயிலியர் மாடல் இன் இண்டியா, பிகாஸ் இந்தியா is not yet mature for that. We are just in the nascent stage. Number 2, India doesn't need car. Like we are very happy with the 2-wheelers. இப்போ நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கோம். ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு நீங்கள் எவ்வளோ ஃபீட் பண்ண முடியுமோ அவ்வளோதான் அந்த குழந்தையால் தாங்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரியவங்க சாப்பிட்ற அளவுக்கு ஃபுல் மீல்ஸை குழந்தைக்கு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்தியாவும். இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இப்போ தான் தேர் கம்மிங் அவுட் ஆஃப் பாவர்ட்டி, எல்லாருமே இப்போ வந்து ரைசிங் இன்கம் லெவல்ஸில் இருந்துகிட்ருக்கோம். பட் இது வந்து சைனா ரேஞ்சுக்கு போகிறதுக்கு டெஃபினட்டாக இன்னும் ஒரு 2 decades ஆகும், அட்லீஸ்ட் 2 decades ஆகும். அந்த 2 decades வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, நம்மள நிறைய பேர் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2-wheelers ஃபார் இந்தியன்ஸ்ன்றது இட்ஸ் லைக் பிளட் லைன் மாதிரி, நமக்கு வந்து ஒரு ஹார்ட் மாதிரி அது. பிகாஸ் எவ்வளவோ பேர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளால் ஆம்புலன்ஸ் வர முடியாத இடத்துக்கு கூட 2-wheelers வந்து நமக்கு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து சேர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு 2-wheelers ஆர் லைக் த பிளட் லைன் ஃபார் இந்தியன் எக்கானமி. ஸோ இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து அதனோட மோட் எப்படி காமிச்சிருக்கா, 2-wheelers and 3-wheelers தான். இந்த செக்ஷனில் ஓலா எலக்ட்ரிக் இருக்காத மாதிரி நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் டாட்டா மஹிந்திரா இவங்க எல்லாருமே கார் எலக்ட்ரிக் கார்ஸ் ஆகட்டும் இல்லை எலக்ட்ரிக் பைக் ஆகட்டும், எலக்ட்ரிக் கார்ஸுமே டாட்டா மஹிந்திரா இவங்க எல்லாருமே லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியன் ரோடுக்கு ஏற்ற மாதிரி, இந்தியன் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரியான அஃபோர்டபிலிட்டி ரேஞ்சில் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இன்னொன்று வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, மாடுலார் பேட்டரி அப்படிங்கிறது வரும். மாடுலார் பேட்டரி, ஸோ மாடுலர் பேட்டரினா அந்த பேட்டரிஸ் வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இது. ஏன்னா இப்போ நீங்கள் மஹிந்திரா கார் வாங்குறீங்க இல்லை ஒரு டாட்டாவோட கார் இருக்குது, எலக்ட்ரிக் கார் ஏதோ ஒரு கார் வாங்கிட்டீங்கப்பா, இப்போ நீங்கள் பேட்டரி ஸ்வாப்பிங் சென்டருக்கு போகும்போது, ஓ இது டாட்டா காரா அதுக்கு இந்த பேட்டரி தான்ப்பா வரும், ஓ இது மஹிந்திரா காரா அதுக்கு இந்த பேட்டரி செட் ஆகாதுப்பா, ஓ நீ ஓலா எலக்ட்ரிக் பைக் வச்சுருக்கியா, ஐயோ என்கிட்ட காருக்கான பேட்டரி மட்டும் தான் இருக்குது, பைக்குக்கு பேட்டரி என்கிட்ட இல்லைங்கிற ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் 20 lakh இல்லைங்க 40 lakh பேட்டரி ஸ்வாப்பிங் சென்டர் வச்சாலும் அதனால் யாருக்குமே முழு பலன் வந்து கிடைக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் ஒரு ஒருங்கிணைப்பு கொண்டு வரணும். அதாவது எலக்ட்ரிக் பைக்காக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் காராக இருந்தாலும் சரி, அதை வந்து உற்பத்தி பண்ண போகிறது டாட்டாவாக இருந்தாலும் சரி இல்லை மஹிந்திராவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பேட்டரி அப்படிங்கிறத காமன் கூடாக கொண்டு வரணும். அப்போ என்ன ஆகிடும், இப்போ காரை ரன் பண்ணணுமா, பேட்டரி வந்து குட்டி குட்டி பேட்டரி சைஸ் இருந்துச்சு, ஒரு இந்த அளவுக்கு பேட்டரி சைஸ்னால் 4 batteries போட்டால் கார் ஓடும், 2 batteries போட்டால் எலக்ட்ரிக் பைக் ஓடும், சைக்கிள் லிமிட் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சைக்கிள் ரேஞ்சுக்கு 1 battery போட்டால் போதும். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு காரை ஓட்டணும்னா 6 batteries போட்டுக்கோ, 4 batteries போட்டுக்கோ, 3 batteries போட்டுக்கோ, பைக்குன்னு வந்து 2 batteries போட்டுக்கோ. இது என்னன்னா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த மேக்கர் ஆஃப் த கார், த பேட்டரி ஷுட் பி அ செப்பரேட் ஐட்டம்.
ஓகே, விச் கேன் பி ஸ்வாப்ட் அட் எனி சென்டர் அக்ராஸ் த கண்ட்ரி. இது வந்துடுச்சுன்னா நமக்கு போதும், நம்ம எங்கே வேணால் நின்று என்ன சொல்கிறது, இருக்கிற பேட்டரி கொடுத்துட்டு புது பேட்டரி வாங்கி நம்ம பாட்டு காரில் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஓலா எலக்ட்ரிக் பைக்கு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய பேட்டரியை நம்மளால் ஸ்வாப்பிங் சென்டரில் கொடுத்துட்டு வேறு பேட்டரி வாங்கி உள்ளே வைக்க முடியுமா? இல்லை இந்த பேட்டரி அப்படிங்கிறது அந்த வண்டியோட சேர்த்து அட்டாச் ஆகி தான் வந்திருக்கா, நம்ம அதை வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும், இல்லை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அந்த ப்ராடக்ட்லேருந்து அந்த வண்டியிலேருந்து அந்த பேட்டரிங்கிறத செப்பரேட்டாக பிரிக்கக்கூடிய ஒரு பொருள் மாதிரி நம்மளால் இன்னும் ஆக்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ நம்ம வந்து ஸ்வாப்பிங் பேட்டரி சென்டர் வைக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா, கூடுமான வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்வாப்பிங் சென்டர் வைக்கும் போது இப்போ அந்த ப்ராடக்டில் பேட்டரி ரிப்பேர் ஆகிடுச்சா, பேட்டரி மட்டும் மாற்றிட்டா போதும் இது ஒர்க் ஆகிற மாதிரி வைக்கணும். இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பைக்கு காரு நீங்கள் என்னென்ன வெஹிக்கிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களோ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அடுத்த லெவல் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஓலா எலக்ட்ரிக் லான்ச் பண்ணுறாங்க, ஓலா எலக்ட்ரிக் லான்ச் பண்ணி ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ, நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் யூ கெட் அ ஃபால்ட். ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குன்னா நார்மலான ஒரு 2 வீலர் ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் கொடுக்க முடியாது, பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் இதில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை டீல் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ட்ரெயினிஸ் வேணும், இதை டீல் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு டெக்னீஷியன்ஸ் வேணும், இல்லை வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பசங்களுக்கோ, இல்லை இந்த ஒர்க் ஷாப்பில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப் இருக்கா இல்லையா, 2 வீலர் ஒர்க் ஷாப், 4 வீலர் ஒர்க் ஷாப், அவங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு பரிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய இந்தியன் புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்தியன் புரட்சி, தட் இஸ் இந்தியன் ரெவல்யூஷன் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வில் டெஃபினெட்லி பி இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் பைக் அண்ட் ஆட்டோ ரிக்ஷா. ஆனால் இது கண்டிப்பாக காருக்குன்னு நமக்கு போகிறதுக்கு அட்லீஸ்ட் 10 வருஷமாவது ஆகும். ஸோ இந்த இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்த்தது எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஏன் ஒரு பூமுக்கு வந்துச்சு, இது ஏன் டெவலப்டு கண்ட்ரியில் ஒரு பூம் ஆச்சு, டெஸ்லா எந்த காலகட்டத்திலையும் இந்தியாவில் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் ஏன் பண்ண முடியாது, ஏன் சேலும் பண்ண முடியாது, ஏன் அதுக்கு இன்னும் மினிமம் 10 வருஷம் ஆகும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு பதிப்பு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள், பிகாஸ் நீங்கள் போடுற லைக்கில் தான் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது எனக்கு தெரிய வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் கண்டிப்பாக எங்களை மாதிரி ரொம்ப பட்டிங் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸை ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களை ரொம்ப ஹம்பிளாக ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டெஃபினட்டாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பிகாஸ் எப்போவுமே ஒரு கண்டென்ட் க்ரியேட்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு டைலமா தான், நம்ம வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசி கண்டென்ட் ரிலீஸ் பண்ணலாமா, இல்லை நம்ம வந்து தமிழில் கண்டென்ட் ரிலீஸ் பண்ணலாமா, பிகாஸ் அட்லீஸ்ட் இங்கிலீஷில் நம்ம பேசும்போது நிறைய ஆடியன்ஸை ரீச் ஆகும், நம்ம தமிழில் போகலாமா இங்கிலீஷில் போகலாமா நிறைய வரும்பொழுது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நம்மளோட கண்டென்ட் வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான லாங்குவேஜில் நம்ம வந்து அதை சொல்லும்போது அது எல்லார்கிட்டையும் கனெக்ட் ஆகும். ப்ளஸ் இது வந்து ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல், இப்போ நான் நினைப்பேன் ஒரு வீடியோ நம்ம போடுறோன்னா இப்போ நம்மளோட பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க, நம்மளோட சிஸ்டர், ஒரு குழந்தை, ஒரு 10-12 இயர்ஸ் ஓல்டு கேர்ள் ஒரு பாய் பார்க்குறாங்க, இல்லை ஒரு வயசானவங்க பார்க்குறாங்கன்னா எல்லாராலையுமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கணும். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான், அதை முழுக்க முழுக்க இங்கிலீஷில் பேசும்போது என்ன ஆகிடுதுன்னா அது ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்டச்சபிள் கான்செப்ட், அது எதுக்கு நமக்கு பார்த்துக்கு, அதெல்லாம் படித்தவங்க பார்க்குறது, அது எதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம பேசக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நம்மளை சுற்றி நடக்கிற நம்ம கண்ட்ரியோடைய டைமென்ஷனில் நடக்கக்கூடிய நம்மளை சுற்றி நடக்க கண்டெம்பரரியாக டெவலப் ஆகிட்டு இருக்க விஷயங்கள், நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் தான் எல்லாமே. ஸோ அது எல்லாரையும் ரீச் பண்ணணுன்றதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து டெக்னிக்கலாக தேவைப்படுற இடத்துல இங்கிலீஷையும் மற்றபடி எந்த அளவுக்கு இமோட் பண்ண முடியுமோ, ஒரு விஷயத்தை எப்படி வந்து ரீச் பண்ண வைக்க முடியுமோ, ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட். டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் பேஷன் லிஸ்னிங். பாய், ஹாவ் அ நைஸ் டே, ஹாப்பி லேர்னிங்.